அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய பர்ஸ் எப்போதுமே காலி ஆகாம இருக்கணுமா, எப்போதுமே உங்களுடைய பர்ஸ்ல பணம் புழங்கி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளான வீட்டுல தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பொருளை பர்ஸ்ல வைத்தாலே போதும், உங்களுடைய பர்ஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே விலகி உங்களுடைய பர்ஸில் எப்போதுமே பணம் வைக்கும்படியாக அல்லது உங்களுடைய பர்ஸ் எப்போதுமே காலி ஆகாதபடியாக இந்த ஒரு பொருள் பார்த்துக்கொள்ளும். அது என்ன பொருள் அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கக்கூடிய காசு நாம் பலவிதமான காரியங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஆனால் திடீர் திடீர்னு நம்மளையே நாமளே எதிர்பார்க்காத அளவுக்கு நாம் எதிர்பார்க்காத சமயத்தில் தேவையற்ற செலவுகள் வந்து சேரும். அப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு சில காரியங்களை செய்ய முடியாமல் போகும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும், அப்பாடா எனக்கு ஒரு வழியாக சேலரி வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து உடனே உடனே அவங்களுடைய ஃபோனுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நாங்கள் இதுக்கு இஎம்ஐ பிடிச்சிட்டோம், அதுக்கு இஎம்ஐ பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அவங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்கவே இருக்காது. அவங்களுடைய பர்ஸை தூசி தட்டி பார்த்தாலும் பர்ஸ்லையும் ஒரு ரூபாய் இருக்காது. அந்த மாதம் ஓட்டுறது அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா மாறிடும். பர்ஸ்ல தூசி தட்டி பார்த்தா ஒரு ரூபாய் கூட இருக்காது. இந்த மாதிரியான நிலைமை உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிள் டிப்ஸை உடனே நீங்க பண்ணுங்க. நம்மளை சுத்தியும் நம்ம வைத்திருக்கக்கூடிய பணத்தை சுத்தியும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடிய சக்தி எந்த ஒரு சமையல் பொருளுக்கு இருக்குது அப்படின்னா, பூண்டுக்கு இருக்குது. பூண்டு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா காரிய தடைய நீக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள். அதே நேரத்தில் பூண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. இந்த ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தோல் உரிக்காம ஒரே ஒரு பல் பூண்டை மட்டும் எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய உங்களுடைய பர்ஸ்ல நீங்க வைத்து விடணும். இப்படி வைத்து விட்டால் மட்டுமே போதும், வேற எதுவுமே நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. இதற்கு நீங்க மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யந்திரம் மறையணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு பல் பூண்டை மட்டும் எடுத்து உங்களுடைய பர்ஸ்ல வைக்க போறீங்க, அதோட ரியாக்ஷனை கொஞ்சம் நாள்ல நீங்களே பார்ப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.